சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் அதிக ரன்கள் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியலில் வீரேந்திர சேவாகை பின்னுக்கு தள்ளி விராட் கோலி 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 36 ரன்களை கடந்தபோது இந்த சாதனையை படைத்துள்ளார். டெஸ்டில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், சுனில் கவாஸ்கர், VVS லட்சுமணன் ஆகியோர் முதல் 4 இடங்களில் உள்ளனர். விராட் கோலி 110 சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்று 8555 ரன்களை குவித்துள்ளார். தற்போது நல்ல ஃபார்மில் இருக்கும் விராட் கோலி விரைவில் VVS லட்சுமணனை பின்னுக்கு தள்ளி 4வது இடத்தை எட்டுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மணிப்பூர் கலவரம் பற்றி மௌனம் காப்பதாக பிரதமர் மோடியை விமர்சித்து ட்விட்டரில் பதிவிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை விரக்தியடைந்த ஒரு அரச வாரிசு என மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி விமர்சித்தார். மணிப்பூர் பற்றி எரியும் போது அது குறித்து எதுவும் பேசாத மோடி ரஃபேல் விமானம் வாங்கியதற்கு பிரதிபலனாக பிரான்சுக்கு அழைக்கப்பட்டதாக ராகுல் காந்தி ட்விட்டரில் பதிவிட்டார். இதையடுத்து ராகுல் காந்தியை ஸ்மிருதி இரானி இவ்வாறு விமர்சித்தார். இது ஒரு ட்விட்டர் போராக மாறிய நிலையில் ஸ்மிருதி இரானி ஒரு விரக்தியடைந்த ஆன்மா என காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுப்ரியா ஸ்ரீநாத் பதில் விமர்சனம் செய்துள்ளார். பாலியல் புகாரில் சிக்கிய பிரிஜ்பூஷனை பற்றி கூற ஸ்மிருதி இரானிக்கு எதுவும் இல்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.